அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு காணப்போகும் பாடப்பகுதி 8ஆம் வகுப்பு இயல் 8 கவிதை பேழை பகுதியில் ஒன்றே குளம் என்ற பாடப்பகுதியை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 15 சித்தர்களுள் ஒருவராகவும் விளங்கிய திருமூலர் அவர்கள் இயற்றிய திருமந்திரம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட 2 பாடல்கள்தான் ஒன்றே குளம் என்னும் தலைப்பில் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. சரி மாணவர்களே, பாடப்பகுதிக்கு செல்வோம். மனிதர்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தோராக கருதி அன்பு காட்ட வேண்டும். பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது என்று எல்லா வேதங்களும் குறிப்பிடுகின்றன. அதுபோல பிறருக்கு ஏற்படும் பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அவற்றை போக்க முயல்வதே மனிதர்களின் சிறந்த கடமையாகும். அதுவே இறை தொண்டாகும். இக்கருத்துக்களை விளக்கும் திருமூலரின் பாடல்களை அறிவோம். 63 நாயன்மார்களுள் ஒருவர் மற்றும் 15 சித்தர்களுள் ஒருவராக கருதப்படுபவர் திருமூலர். இவர் இயற்றிய நூல் திருமந்திரமாகும். திருமந்திரத்தில் 3000 பாடல்கள் உள்ளன. திருமந்திரத்தில் 3000 பாடல்கள் உள்ளதால் இந்நூல் தமிழ் 3000 என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த திருமந்திரம் 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து நமக்கு பாடப்பகுதியாக 2 பாடல்கள் தரப்பட்டுள்ளது. மாணவர்களே, அப்பாடல்களை நாம் பார்ப்போம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகும் கதி இல்லை நும் சுத்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே, படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. திருமூலர். முதன் முதலில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சொல்லை தன் நூலில் பயன்படுத்தியவர் திருமூலர் ஆவர். இது உங்களுக்கு மனப்பாட பாடல் மாணவர்களே, அதனால் மீண்டும் ஒருமுறை நாம் இப்பாடலை பாடுவோம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே, படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. திருமூலர். பாடல் மிகவும் எளிதான பாடல். இப்பொழுது இப்பாடலின் விளக்கத்தை நாம் பார்ப்போம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், அதாவது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தினர். நம்முள் எவ்வளவோ பாகுபாடுகள் இருப்பினும் மனிதர் என்ற ஒரு குலம்தான் இந்த உலகத்தில் உள்ளது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். அதுபோன்று தேவனும் ஒருவனே. நாம் எத்தனையோ மதங்களை பின்பற்றுகின்றோம், இருப்பினும் திருமூலர் என்ன குறிப்பிடுகிறார்? தேவன் இறைவன் ஒருவன்தான். நன்றே நினைமின் நமனில்லை நானாமே. மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர். உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. இக்கருத்துக்களை நன்றே நினைமின் நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு நமனில்லை. நமன் என்றால் யமன். யமனை பற்றிய அச்சம் தேவையில்லை. இந்த உலகத்தை காக்கும் இறைவன் ஒருவனே என்பதை நம்முடைய மனதில் நிலைநிறுத்துபவர்களுக்கு
யமன் அதாவது மரணம் பற்றிய அச்சம் தேவையில்லை என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். நமன் என்றால் யமன், நானாமே என்றால் கூசாமல் அதாவது வெட்கப்படாமல். சென்றே புகும் கதி இல்லை இன்னும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. சென்றே புகும் கதி அதாவது கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறு இல்லை. நம்முடைய மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை தான் நாம் நினைக்க வேண்டும், தீய எண்ணங்களை நினைக்கக்கூடாது. அதுபோன்று நாம் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறு இல்லை. நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள். படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. அதாவது படமாடக் கோயில் என்றால் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில். நாம் கோயில்களுக்கு சென்றிருப்போம், நிறைய மாடங்கள் இருக்கும். அந்த மாடங்களில் பார்த்தோம் என்றால் சிற்பங்கள் இருக்கும். அந்த சிற்பங்கள் அமைந்த கோபுரங்களுக்கு அமைந்த கோயில்களுக்குள்ளே கருவறையில் இறைவனை நாம் காண முடியும். அவ்வாறு படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒன்று ஈயில், பகவர்க்கு ஒன்று ஈயில், இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. அந்த பொருளானது இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயிலாகிய உடம்பை உடைய அடியார்களுக்கு அது சேராது. நம்பர்க்கு, நம்பர் என்றால் அடியார்கள். நாம் இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தக்கூடிய பொருள் நடமாடும் கோயிலாகிய உடம்பை உடைய அடியவர்களுக்கு அது சென்று சேராது. அதனால திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. நடமாடக் கோயில் என்றால் இங்கு நடமாடும் கோயிலாகிய உடம்பை உடைய அடியார்கள், நம்பர் என்றால் அடியார்கள் என்று பொருள். அந்த அடியார்களுக்கு ஒரு பொருளையோ அல்லது ஏதாவது ஒரு உதவியோ நாம் செய்தோம் என்றால் அது யாருக்கு போய் சேருமாம்? படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. படங்கள் உடைய மாடங்களால் அமைந்த கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு அது சென்று சேரும். அதாவது நாம் பொதுவாக சொல்வோம் அல்லவா, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவிக்கு சமம். அதேதான் இங்கேயும் திருமூலர் குறிப்பிடுகிறார். அந்த நடமாடும் கோயிலாகிய உடம்பை உடைய அடியார்களுக்கு மக்கள் செய்யக்கூடிய உதவி கோயிலில் இருக்கும் இறைவனுக்கும் சேரும் என்று திருமூலர் அழகாக இப்பாடலின் மூலம் குறிப்பிடுகிறார். இப்பாடலில் அமைந்துள்ள சொல்லும் பொருளும் பாருங்கள். நமன், நமன் என்றால் யமன், சித்தம் உள்ளம், நானாமே கூசாமல், உய்மின் ஈடேறுங்கள், ஈயில் வழங்கினால், நம்பர் அடியார், படமாடக் கோயில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில். சரி மாணவர்களே, நாம் இன்றைக்கு பார்த்த ஒன்றே குலம் திருமூலரது திருமந்திரத்திலிருந்து வந்திருந்த இரண்டு பாடல்கள் பற்றியும் அப்பாடலின் பொருள் விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.